கடிதம் எழுதுறது, லெட்டர் போடுறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை. இப்போ அது இல்லை, பேப்பரும் இல்லை, பேனாவும் இல்லை, எழுத்துமே இல்லை, எழுதுறதுக்கு ஆளும் இல்லை. இப்போ யாரும் எல்லாமே கணினியிலே பார்த்து தட்டச்சு பண்ணுறது, தொட்டச்சு பண்ணுறதுன்னு மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். எழுதுறதுங்கிறது ஒரு அற்புதமான கலை. அந்த காலத்திலலாம் அஞ்சல் அட்டைகள் இருந்துச்சு, கவர் இருந்துச்சு, இன்லேண்ட் லெட்டர் இருந்துச்சு. எல்லாம் என்ன அளவுக்கு எழுதணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அட்டைகளை வாங்குவாங்க, கவரை வாங்குவாங்க, பேப்பரில் எழுதுவாங்க. அன்புள்ள அப்படிங்கிறதான் பெரும்பாலானவங்க எழுத தொடங்கின வார்த்தையாக இருக்கும். எழுத்து எழுத பழகினதே அன்புள்ள அப்படின்னு தான் எழுதுவோம். அதில் நலம் நலமறிய ஆவல்னு எழுதும்போது அந்த அன்பு விசாரிப்பு முடிச்சுட்டு விஷயத்துக்கு வருவோம், நிற்க அப்படின்னு போட்டு ஆரம்பிப்போம். அது என்ன அங்கேயே நிற்கன்னா, இந்த விஷயம் அப்படி இருக்கட்டும், நான் விஷயத்துக்கு வர்றேன், மேட்ருக்கு வர்றேன்னு அப்படியெல்லாம் வந்து பழக்க வழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. நலம் நலமறிய ஆவல்னு கேட்கும்போதே பாசம் பீரிட்டு எழும். அன்பு, உறவு, நட்பு, காதல், சோகம் எல்லாமே வந்து அந்த எழுத்தில் கலந்து வந்து விழும்போது கடித காலம் பொற்காலம் மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கெல்லாம் சும்மா சுருக்க குறியீடுகள்லேயே முடிச்சுக்கிறோம். வாட்ஸ்அப்லேயும் இந்த யூடியூப்லேயும் மற்ற எல்லாத்துலேயும் வந்து நம்ம அனுப்புகிற மெசேஜில் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி மாறிப்போச்சு. இப்போ காலம், அப்போ இந்த காலம் வருமா? முன்னாடியெல்லாம் மணி ஆர்டர் ஃபார்ம் ஒன்று ஃபில்லப் பண்ணி அதில் வந்து பணம் அனுப்புவாங்க, 100 ரூபா அனுப்புவார். சென்னையில் இருக்கிற மகன் கிராமத்தில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஒரு 100 ரூபா அனுப்புவார். அந்த ஃபார்மில் 100 ரூபா எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கீழே ஒரு சின்ன 2 வரி எழுதுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதில் அந்த அன்பை கொட்டியிருப்பார். நான் இங்கே நல்ல வேலையில் இருக்கிறேன், 100 ரூபாய் அனுப்பியிருக்கிறேன், மற்றபடி உங்கள் நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு எழுதுவார். அந்த 2 வரியை படிக்க தெரியாத அம்மா அப்பாவுக்கு போஸ்ட்மேன் வாய்ச்சி காமிப்பார், உங்களை விசாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த காலம் பொற்காலம்னு வச்சுக்கங்களேன். மேல் நாட்டில் ஒரு அம்மா, அமெரிக்காவில் பென்ஷன் வாங்குகிற அம்மா, அந்த அம்மா ஒரு கடிதம் போட்டுச்சு. ஒரு கடிதம்னா கடவுளுக்கு போட்டுச்சு. 2 அட்ரஸ் வந்து தி காட் அப்படின்னு போட்டுட்டு அட்ரஸ் எழுதலை. ஏன்னா கடவுளுக்கு ஏது அட்ரஸ், எங்கே வேணுமாலும் இருப்பார், யார் வேணுமாலும் எடுத்து கடவுள்கிட்ட கொடுத்துடலாம், கடவுளே எடுத்து படித்து பார்க்கலாம். அதனால் 2 அட்ரஸ் கடவுளுக்கு எழுதலை. ஃப்ரம் அட்ரஸ் அந்த அம்மாவோட முழு முகவரியும் எழுதி ஒரு கவர் அனுப்பிச்சு வச்சிச்சு. எங்கே போகும்? போஸ்ட் பாக்ஸில் போட்டால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும். ஒவ்வொன்றா எந்த முகவரிக்கு இவங்க அனுப்பி வைக்கணுமோ எல்லாத்தையும் சார்ட் பண்ணி எல்லாத்தையும் பிரித்து அனுப்புகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. போஸ்ட் மாஸ்டர் அந்த கவர் எடுத்து பார்த்தா தி காட்னு மட்டும் இருக்குது, அட்ரஸ் இல்லை. இது ஏதோ வித்தியாசமான லெட்டராக இருக்கேன்னு ஃப்ரம் அட்ரஸ் முழுசாக இருக்குது. உடனே அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து, வாங்க ஒரு சுவாரஸ்யமான தபால் இருக்குது, கடவுளுக்கு வந்திருக்கு, நாம் பிரித்து பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த கவரை பிரித்தார் போஸ்ட் மாஸ்டர். பிரிச்சா உள்ள ஒரு கடிதம் இருக்குது, டியர் காட் வணக்கம் அப்படின்னு அந்த அம்மா ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒரு ரிட்டையர்டான ஒரு அலுவலர், பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என் பர்ஸில் ஒரு $100 வச்சுருந்தேன், இது அமெரிக்காவில் நடந்தது. $100 வச்சுருந்தேன், எங்கேயோ பேருந்து ஏறும்போது தொலைச்சிட்டேன். பர்ஸோடு அந்த $100 தொலைஞ்சிருச்சு. கிறிஸ்மஸ் காலம் வேறு, நண்பர்களையெல்லாம் விருந்து கூப்பிட்ருக்கேன், இன்னும் ஒரு 2-3 நாளில் அவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் விருந்து பரிமாறுவதற்கு என்கிட்ட இப்போ பணம் எதுவுமே கிடையாது. எனக்கு கணவர் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, உறவினர்கள் யாரும் கிடையாது. நான் ஒரு ஆள் பென்ஷனை வாங்கி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு $100 இருந்துச்சுன்னா வர்ற கிறிஸ்மஸை நல்லபடியாக கொண்டாடிடுவேன், உதவி பண்ணுங்கள், வேறு யார்ட்டையும் கேட்க தெரியலன்னு அந்த லெட்டர் எழுதியிருக்கு. உடனே அந்த போஸ்ட் மாஸ்டர் இருக்கிற அந்த ஊழியர்களையெல்லாம் கூப்பிட்டு, பாவம் அந்த அம்மாவுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்வோம்னு சொல்லி கையில் பையில் இருக்கிறத புறம் எடுத்து 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 எல்லோரும் வச்சாங்க. மொத்தமாக எண்ணி பார்த்தா $96 இருந்துச்சு. சரி, இருக்கிறது இருக்கட்டும்னு அந்த கவருக்குள்ளே வச்சு இந்த 2 அட்ரஸில் இந்த அம்மா ஃப்ரம் அட்ரஸ் எடுத்து எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவும் கொண்டாடி இருக்கும்னு வச்சுங்களேன். கிறிஸ்மஸ் முடிஞ்சு 1 வாரம் கழித்து திருப்பி அதே மாதிரி ஒரு லெட்டர் வருது, 2 தி காட் நோ அட்ரஸ் ஃப்ரம் இந்த அம்மா அட்ரஸ் எல்லாம். உடனே நம்ம அனுப்பிச்சது போயிருச்சு போட்டிருக்கு, அது ஏதாவது பதில் போட்டிருக்கோம், நன்றி தெரிவிச்சிருக்கோம், நம்ம பார்ப்போம்னு எல்லோரும் சந்தோஷமாக சேர்ந்து போஸ்ட் ஆஃபீஸில்
பிரித்தாங்க கவரை. பிரித்தோன்னா, டியர் காட், யூ ஆர் த ஆல்வேஸ் த கிரேட், நீங்கள் எப்போவுமே கிரேட் தான், நீங்கள் எனக்கு உதவி பண்ணீங்க, ரொம்ப நன்றி, கிறிஸ்மஸை பிரமாதமாக கொண்டாடி மகிழ்ந்தேன், நண்பர்களுக்கு விருந்து பரிமாறினேன், இனிமேல் கேர்ஃபுல்லாக இருப்பேன், பர்சை தொலைக்க மாட்டேன், பணத்தை கவனமாக பார்த்துக்குவேன், எல்லாம் எழுதிட்டு கடைசியாக பின் குறிப்பு எழுதுனாங்க. நீங்கள் அனுப்பிச்சி வச்ச அந்த கவரில் வந்து $96 தான் இருந்துச்சு. எனக்கு தெரிய நீங்கள் 100 அனுப்பிச்சிருப்பீங்க, 96 தான் இருந்துச்சு, $4 எப்படி மிஸ் ஆச்சு? எனக்கு என்ன டவுட்டுன்னா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸு, அங்கே இருக்கிறவங்க பூரா திருட்டு பயல்கள்னு நினைக்கிறேன். அவங்க தான் $4 எடுத்துகிட்டு மிச்சத்தை இங்கே எனக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியுது. இனிமேல் அவங்ககிட்ட கவனமாக இருங்க, தபாலில் அனுப்பும் போது, இல்லைன்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி முடிச்சிருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, உதவி செய்ய போனால் திருடங்கிற பட்டம் இவங்களுக்கு. சரி, அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.